இத்தாலியில் பெய்த கனமழையின் காரணமாக ஜெனோவா மாகாணத்தில் உள்ள 295 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட பாலம் மின்னல் தாக்கி இடிந்து விழுந்தது. இந்த கோர விபத்தில் சிக்கி இதுவரை 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் இத்தாலி பிரதமர் கியூசிப் கான்டே 12 மாதங்களுக்கு ஜெனோவாவில் அவசர நிலைப்படி பிரகடனப்படுத்தியுள்ளார். மேலும் மீட்பு பணிகளுக்கு 5 மில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.